ஓசூரில் பீலா ராஜேஷ் செய்தியாளர்களிடம் கொரோனா ஒழிப்பு குறித்து விளக்கம். கிருஷ்ணகிரி மாவட்ட கொரோனா தடுப்பு சிறப்பு அலுவலராக பொறுப்பேற்றுள்ள முன்னாள் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் பிரபாகரன் அவர்களுடன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கிருஷ்ணகிரி, பர்கூர், சூளகிரி உள்ளிட்ட இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா தனிப்பிரிவுகள், அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் ஆகியவற்றையும் அவர் பார்வையிட்டு அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து ஓசூரில் சின்ன எலசகரி பகுதியில் அமைந்துள்ள வெக்டார் கண்ட்ரோல் இன்ஸ்டிடியூட் ஆய்வுக்கூடத்தில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு சேகரித்து வைக்கப்பட்டுள்ள கொரோனா பாதிக்கப்பட்டவர்களின் உடற்கூர் மருத்துவ மாதிரிகள் குறித்து அங்குள்ள அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நல்ல முறையில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்றார். ஓசூர் பகுதியில் இயங்கும் பல தொழிற்சாலைகளில் சமூக இடைவெளிகளை கடைபிடிக்காமல் பேருந்துகளில் தொழிலாளர்களை ஏற்றிச் செல்கின்றனர், இதனால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை செய்தியாளர்கள் அவர் முன் வைத்தபோது அதற்கு பதிலளித்த அவர், அனைவரும் இதனை உணர்ந்து சமூக பொறுப்புடன் ஒத்துழைப்பு வழங்கி கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால் மட்டுமே கொரோனாவை விரட்ட முடியும் என்றார். Thank you.